ஆக்ட்ரஸஸ் சிரிப்பு அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு ஸ்னேகா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா அனுஷ்காவை தான் அவங்களோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப ரீசெண்டா ஆக்ட்ரஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அரிய வகை நோய் இருக்கு அப்படின்றத ஓபன் அப் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா சமந்தா தனக்கு மயோசிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் போக ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இப்ப யார் ஒருத்தவங்க அவங்களோட அரிய வகை நோய் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அனுஷ்கா தான். அவங்களுக்கு சிரிக்கிறதே ஒரு வியாதி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்தா கிட்டத்தட்ட 15 to 20 minutes சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அதுவும் ஜோக் சீன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட கண்டினியூஸா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாதான். சோ இது வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிரிக்கிறது போய் ஒரு நோயா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் கிட்டத்தட்ட 15 to 20 minutes சிரிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா. சோ இதுவும் அவங்களுக்கு ஒரு அரிய வகை நோயா இருக்கு. தனக்கு சிரிக்கிறதும் ஒரு நோயா இருக்கு அப்படிங்கறத மனசு திறந்து சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் உண்மையாவே அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த வியாதி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இப்பதான் புரியுது. என்னதான் அது வியாதியா இருந்தாலும் பாக்குறதுக்கு நம்மளுக்கு அது கியூட்டா தான் இருக்கு, அவங்களுக்கு பர்சனலா அது எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கும்.